வணக்கம், நான் உங்கள் டாக்டர் உமாபாரதி பேசுகிறேன். இன்னைக்கு நாம் இம்சிங்கிற முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து ஒரு மெத்தட், அதாவது இக்ஸி ட்ரீட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு செல் ஸ்பெர்மை செலக்ட் பண்ணுற மெத்தட் பேர் தான் இம்சி. நார்மலாக ஸ்பெர்ம் வந்து 400 மேக்னிஃபிகேஷன் பவரில் வச்சு பார்க்குறோம். பட் இம்சியில் வந்து நாம் 6000 டைம் பெருசு பண்ணி டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் கீழே ஸ்பெர்மை பார்க்குறோம். அப்போது ஸ்பெர்மோடைய மார்ஃபாலஜி, அமைப்பு, தலை நல்லா இருக்கா, குரோமோட்டின் நல்லா இருக்கா, நெக் நல்லா இருக்கா, வால் நல்லா இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணும்போது அதனுடைய மரபு அணுக்களும் நல்லா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இக்ஸி ட்ரீட்மெண்ட் நமக்கு அதிகமாக சக்ஸஸ் ஆகவும் அபார்ஷன் ஆகாமல் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மெயினாக எல்லாருக்கும் ரொட்டீனாக நாங்கள் பண்ணுறதில்லை. மெயினாக யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா, பெண்களுடைய வயது அதிகமாயிட்டது, நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான முட்டைகள் தான் இக்ஸி ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதை பண்ணுறோம். அல்லது ஆண்களுடைய அணுக்கள் மிகவும் குறைவாக இருக்குது, அமைப்பு நல்லாவே இல்லை அப்படின்னாலும் இந்த முறையின் மூலம் பெஸ்ட் ஸ்பெர்மை செலக்ட் பண்ணுறோம். மூணாவது, அவர்களுக்கு திருப்பி திருப்பி ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிருக்கு, அல்லது குழந்தை ஒட்டாம் போயிருக்கு, அல்லது அபார்ஷன் ஆகுதுன்னா இந்த முறை மூலம் செலக்ட் பண்ணுற ஸ்பெர்மை இக்ஸி ட்ரீட்மெண்ட் பயன்படுத்தினா ப்ரெக்னென்சி ரேட்டும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் அபார்ஷனாகவும் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.